ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் ஆடி முதல் ஞாயிறு, அது மட்டும் இல்லாமல் ஆடி பௌர்ணமி, ஆடி தபசு, இப்படி எல்லா விசேஷமான நாளும் ஒரு சேர வந்ததால் அன்னைக்கு நாள் நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதோட பார்ட் டூ வந்து நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆடி ஞாயிறு, முதல் ஞாயிறு அப்படிங்கிறதால அன்னைக்கு பௌர்ணமி நாளும் கூட. ஸோ வாசலில் அழகாக சாணம் தெளித்து கோலமும் போட்டாச்சு, ரங்கோலி கோலம் போட்டுட்டு அதுக்கு இடையில அழகாக பூ பூத்திருந்துச்சா, அதையும் பறித்து எடுத்து வச்சுட்டேன். கோலம் எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து நிலைவாசல்லையும் பச்சரிசி மாவால் கோலம் போட்டாச்சு. கோலம் போட்டு முடித்த கையோடவே பூஜை அறைக்கு வந்து வந்தாச்சு. ஏன்னா இன்றைக்கி சண்டே, ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுல எல்லாரும் வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து பெருசாக ஹரி பரியான ஒர்க்கு கிடையாது, ரொம்ப ஈஸியாக நம்மளோட ஒர்க்கை வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காலையிலேயே பூஜைக்கு வந்து வந்துட்டேன். ஏன்னா முன்னாடி நாளே வந்து பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அன்னைக்கு வந்து என்னால் செய்ய முடியல. ஸோ அடுத்த நாள் பௌர்ணமி முடிகிறதுக்குள்ளே சீக்கிரம் செஞ்சிடணும் பூஜை அப்படிங்கிறதால பூஜை ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முதல் வேலையாக குலதெய்வ கலசம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் முன்னாடி நாளே செஞ்ச வீடியோ தான், முதல் நாள் ஆடி முதல் நாள் அன்னைக்கு நான் எடுத்து வச்ச வீடியோ தான். பட் உங்ககிட்ட வந்து என்னால் ஷேர் பண்ண முடியல. ஸோ இது எல்லாமே ஒரே வீடியோவாக உங்ககிட்ட வந்து நான் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி குலதெய்வ கலசம் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது தனியாகவே நான் ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். குலதெய்வ கலசத்தில் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த கலசம் வைக்கிறதுக்கு கீழே வந்து ஒரு பிளேட்டில் பச்சரிசி வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் விட்டுடுறோம். அதுக்கப்புறம் அந்த கலசம் சுற்றி சந்தனம் மஞ்சள் குங்குமம் விட்டு பட்டை போட்டுற வழக்கம் இருக்கிறவங்க பட்டை போட்டுக்கோங்க. ஸோ பட்டை போட்டுட்டு சந்தனம் குங்குமம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் சுத்தமான தண்ணீர் அந்த கலசத்தில் விட்டுட்டு அதுலேயே பன்னீர் கொஞ்சம் விட்டுக்கிறேன். என்னோடய பூஜை அறையில் எப்போவுமே நிரந்தரமாக இருக்கிறதால நான் இந்த மாதிரி தான் நான் வச்சுட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் வந்து போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டதுக்கப்புறம் சந்தனம் ஒரு தொண்டு வந்து நம்ம உதுத்து போட்டுக்கலாம். மோஸ்ட்லி வந்து குலதெய்வ கலசத்தில் இது எல்லாமே ரெகுலராக போடுறது தான். குலதெய்வ கலசம் வந்து தினமும் மாற்றணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இல்லை வேண்டாம், குலதெய்வ கலசம் வந்து இப்போது ஞாயிற்றுக்கிழமையில் வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் மாற்றிக்கலாம், செவ்வாய்க்கிழமை மாற்றிக்கலாம், இல்லை ஞாயிற்றுக்கிழமை மாற்றிக்கலாம். வாரத்தில் ஒன் ஆர் டூ டேஸ் மாற்றினா போதும், தினந்தோறும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் வந்து நான் போட்டிருக்கேன், கொஞ்சமாக ஜவ்வாது வந்து போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து வாசனை பொருட்கள், அந்த கலசத்தை வந்து இன்னமும் அலங்கரிக்கக்கூடிய பொருட்கள். கொஞ்சமாக குங்குமமும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் என்னென்ன உங்கள் குலதெய்வத்திற்கு உகந்த மலர்கள் இருக்கும் இல்லையா, ஒரு சில குலதெய்வத்திற்கு வந்து சாமந்தி மலர், சம்பங்கி மலர், இப்படி மல்லிகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மலர்கள் இருக்கும். ஸோ அந்த குலதெய்வத்திற்கு ஏற்ற மாதிரி மலர்கள் வச்சுட்டு, அது எதுவுமே அப்படி எதுவும் தெரியல அப்படின்னா சாதாரணமாக வீட்டில் என்ன இருக்கோ அந்த மலர்கள் நம்ம வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு கொத்து வேப்பிலை வந்து வச்சிடுறோம். ஏன்னா இது ஆடி மாதம், எல்லாருக்குமே கம்பல்சரி பெண் தெய்வம் குலதெய்வமாக இருக்க வாய்ப்புண்டு, அதனால் வேப்பிலையும் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நிரந்தர கலசமும் இதே போல தான். நிரந்தர கலசம் வந்து பச்சரிசியில் வைக்கிறவங்க ஒரு 15 days ஒன்ஸ் இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு கூட நம்ம அப்படியே வச்சுட்ருக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் கங்கையை நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து மாற்றிடணும். ஸோ இதுவும் அதே போல தான், சுத்தமான தண்ணீர் எடுத்துகிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் குங்குமம் சேர்த்துட்டு செவ்வாது கொஞ்சமாக வந்து எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பச்சை கற்பூரம் வந்து நுணுக்கி போட்டுக்கலாம். சந்தன பிள்ளை சந்தனம் வந்து ஒரு சந்தனம் வந்து நசுக்கி போட்டிருக்கேன். நம்ம வந்து இது நிரந்தர கலசம் அப்படிங்கிறதால எப்பவுமே நிரந்தர கலசத்துக்கு தேங்காய் வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வந்து ஈஸியாக தேங்காய் கிடைக்கிறதால நான் வீக்லி ஒன்ஸ் வந்து நான் கலசம் மாற்றும் போதெல்லாம் தேங்காய் மாற்றிடுறேன். உங்களுக்கு அப்படி கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போது ஒரு தடவை கலசம் மாற்றுறீங்க அப்படின்னா அந்த தேங்காயை அகைன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 15 days ஒன்ஸ் கூட நீங்கள் மாற்றிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உருளியில் வழக்கம் போல் கொஞ்சமாக மஞ்சள், பச்சை கற்பூரம் தண்ணீர்லாம் விட்டு மலர்கள் வந்து வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன். இந்த உருளி எதுக்காக வைக்கணும் அப்படிங்கிறதே நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். உருளி அப்படிங்கிறது கம்பல்சரி நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய ஒன்று. கந்திருஷ்டி அண்டாமல் வீட்டில் ஒரு நல்ல நேர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடியது இந்த உருளி. ஸோ அதனால் எப்போவுமே பூஜை அறையில் இந்த உருளி வச்சுருப்பேன், என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய முதல் வேலையாக இருக்கும் பூஜை அறையில். வச்சதுக்கப்புறம் தான் நான் பூஜை அறை மற்ற வேலையெல்லாம் பார்ப்பேன். ஸோ இது எல்லாமே நான் ஒரே வீடியோவில் ஷேர் பண்ணிடுறேன். ரொம்ப குயிக்காகவும் ஷேர் பண்ண
பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அங்கங்கே ஒரு ஒரு கிளிப் எடுத்து நான் இந்த வீடியோவை ஒட்டுக்காக வந்து இன்றைக்கி கொடுத்துருந்தேன். ஆடி பௌர்ணமி அன்னைக்கு அபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கும், ஏன்னா எப்போவுமே பௌர்ணமி தினத்தில் அன்னபூர்ணி தாயாருக்கு அபிஷேகம் செய்வேன். அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ அதையும் வந்து ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அன்னபூர்ணி தாயாருக்கு சேலை எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, அதையும் அந்த வீடியோலேயே ஷேர் பண்ணியிருக்கேன். சிவலிங்கத்திற்கு நம்ம வந்து விபூதி தாரணம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, அதையுமே அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து அந்த வீடியோ வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கலசத்தில் 5 மாவிலைகள் வச்சுட்டு தேங்காய், மட்டை தேங்காய்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தேங்காய் எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக ஒரு சின்ன மர கூட இல்லாமல் அழகாக மஞ்சள் சந்தனம் அழகாக பூசி விட்டுடலாம். அதுக்கப்புறம் குங்குமம் இட்டு கலசம் வந்து ரெடி பண்ணிடலாம். கலசம் ரெடியானதும் அந்த கலசத்துக்கு மேலே வந்து மல்லிகை மலர்கள் வந்து வச்சுருக்கேன். இந்த கலசத்தில் நாணயங்கள் வந்து சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட தங்க நாணயங்கள் இருக்குது அப்படின்னாலும் அதையும் சேர்த்துக்கலாம். இல்லை சாதாரணமாக 1 ரூபாய் நாணயம், 5 ரூபாய் நாணயம் கூட எண்ணிக்கையில் சேர்த்துக்கலாம். 5, 9, 11 இப்படி வந்து நம்ம எண்ணிக்கையில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நிரந்தர கலசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது எப்போவுமே வீட்டில் நிரந்தரமாக இருக்கிற கலசம், அம்பாலாவே பாவிச்சு நான் வந்து வழிபாடு செய்கிற ஒரு கலசம். ஸோ இது வந்து எப்போவுமே பூஜை அறையில் நடு வீட்டில் இருக்கும். நிரந்தர கலசமும் குலதெய்வ கலசமும் எனக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து அப்படியே நம்ம ரெகுலராக வந்து இப்போ செஞ்சுட்டு வர்றது தான். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஸ்பெஷலாக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பூஜை அறை வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. முருகனுக்கு பட்டை இட்டு மஞ்சள் சந்தனம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருந்தேன், அதையும் வந்து செஞ்சுருந்தேன். பூஜை அறை முழுக்க சாமந்தி மலர்களாலையும் ரோஜா மலர்களாலையும் அலங்காரம் பண்ணியிருந்தேன். எனக்கு எப்பவுமே என்னோடய பூஜை அறையில் சாமந்தி மலர்கள் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். என்னோடய பூஜை அறை டிசைனுக்கு வந்து அந்த சாமந்தி மலர் ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும். ஸோ அது எப்பவுமே ரொம்ப பிடிச்ச ஒன்று. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் ரொம்ப நாளாக நீங்கள் வந்து சாமந்தி பூ வந்து வைக்கல, அதுதான் உங்கள் பூஜை அறைக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இந்த ஆடி மாதத்தில் நிறையவே கிடச்சிருந்துச்சு பூக்கள், அதனால் எல்லாமே அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த அலங்காரம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பூஜையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 5 தீபங்கள் வந்து வச்சுருக்கேன். ஸோ 2 நெய் தீபம், 3 வந்து நல்லெண்ணெய் தீபம், பியூர் நல்லெண்ணெய். ஸோ அதை வந்து வச்சு வழிபாடு செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் சிவலிங்க அர்ச்சனைக்காக வில்வம் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ஆடி மாதத்தில் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் வர பௌர்ணமி அன்னைக்கு ரொம்பவே விசேஷம், சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சது. ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நாளைக்கு ஈவினிங் 6:00 போஸ்ட் பண்ணிவிடுவேன். வழக்கம் போல் அழகாக தீபம் ஏற்றி வச்சு வழிபாடும் வந்து முடிச்சிட்டேன். வழிபாட்டு பூஜையெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பெருசாக நான் எதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கல. குலதெய்வ கலசம், அதுக்கப்புறம் நிரந்தர கலசம், நான் இதை தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி பௌர்ணமி இதெல்லாம் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி 2 நெய் தீபம், 3 நல்லெண்ணெய் தீபம் வந்து ஏற்றியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.